ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் தில்லி அணியை வீழ்த்தி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி முதலாவதாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. துபாயில் நேற்று நடைபெற்ற முதலாவது தகுதி சுற்றுப் போட்டியில் டாஸ் வென்ற சென்னை அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதன்படி முதலில் களமிறங்கிய தில்லி அணி 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 172 ரன் எடுத்தது. அந்த அணியின் பிருத்வி ஷா அதிகபட்சமாக 60 ரன் எடுத்தார். 173 ரன் என்ற வெற்றி இலக்குடன் களமிறங்கிய சென்னை அணி 19.4 ஓவரில் இலக்கை எட்டியது. தொடக்க ஆட்டக்காரர் ருத்துராஜ் கெய்க்வாட் 70 ரன்களையும் ராபின் உத்தப்பா 63 ரன்களையும் குவித்தனர். கடைசி நேரத்தில் அதிரடியாக ஆடிய கேப்டன் தோனி 6 பந்துகளில் 18 ரன்களை குவித்தார். 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இலக்கை அடைந்த சென்னை அணி முதலாவது முறையாக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது. இதனைத் தொடர்ந்து ஷார்ஜாவில் இன்று நடைபெறும் எலிமினேட்டர் சுற்று ஆட்டத்தில் பெங்களூரு கொல்கத்தா அணிகள் மோதுகின்றன. இந்த ஆட்டத்தில் தோல்வி அடையும் அணி தொடரிலிருந்து வெளியேறும். இதில் வெற்றி பெற்றும் அணியும் முதலாவது தகுதி சுற்றில் தோல்வி அடைந்த தில்லி அணியும் வரும் 13ஆம் தேதி நடைபெறும் 2வது தகுதி சுற்றுப் போட்டியில் மோதவுள்ளன.